வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க. சாப்பிடுறது மூளைக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டு நீங்களும் பாருங்க. வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கணும். எங்க வீட்டுக்காரரும் வந்து இதை சுத்தம் பண்ணி கொடுப்பார். இந்த சிதுல வந்து நல்லா சுரண்டி கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கிறோம். நல்லா சுரண்டி எடுத்துக்கிடுவோம். அப்புறமா கிளீன் பண்ணுவோம். உள்ளே இருக்க கழிவுகளை அப்புறம் இதை எடுத்து எடுத்துரும். மீனை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இதை நல்லா உப்பு போட்டு உரசி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சிறுமலை எல்லாம் இருக்கும்ல நல்லா, அதனால உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து கழுவிக்கிறோம். வந்து தண்ணியில நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கிடும். இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு முறை கழுவிக்கிடுவோம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன்.
மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்து வறுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊத்திக்கிறோம், அம்மியில் வச்சு அரைச்சுக்கலாம். அரைச்சு வைக்கிறது குழம்பு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும். அடுத்து தேங்காயை தட்டிக்கிடும். தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துக்கிடும். தட்டி எடுத்துக்கிடும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிடும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளியும் கூடையும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் வெள்ளப்பூடு தட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கணும். வச்சிருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கிறோம்.
மசாலா கொதிச்சிருச்சு இது வந்து மீனை இதோட சேர்த்துக்கிறோம் மீனை போட்டு கிண்டி விட கூடாது இப்ப வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம் இது வந்து தாளிச்சதை இதுல ஊத்திக்கிறோம் வந்து மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட அம்மியில் அரைச்சி வைக்கிறது அவ்வளவு டேஸ்டா இருக்கு நீங்களும் அனைவரும் இந்த வீடியோ பார்க்க அனைவரும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க கறி நல்லா வெந்திருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்பிடுங்க இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க அருமையா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது வீடியோ தர இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாட்டு வாவல் மீன் இன்னைக்கு அருமையா அமைஞ்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு வந்து இது அம்மியில் அரைச்சி வைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நன்மை மிக்சியில் அரைக்கிறதோட இதில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு நன்மையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வத்துட்டு சாப்பிட்டு உங்க ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்